அஜய் பாலாஜிக்கு வாய்க்கொழுப்பு கொஞ்சம் ஜாஸ்தி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் சமீப காலமாக அவருக்கு அறிவும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டே இருக்காரு. சமீபத்தில் ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனில் அஜய் பாலாஜி கலந்துக்கிட்டு பேசியிருக்காரு. அந்த மேடையில் பேசும்போது சில விஷயங்களை குறிப்பிட்டிருக்காரு. அந்த விஷயங்கள் இப்போது சர்ச்சையாக இருக்குது. அந்த மேடையில் வந்து அஜய் பாலாஜி பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் பேசினார். பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறதுல எந்த விதமான தவறும் இல்லை. ஆனால் சரியான புரிதல் இல்லாமல் சில எடுத்துக்காட்டுகளை சொல்லி அதை சொன்னார். ஸோ அந்த புரிதலை அவருக்கு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அஜய் பாலாஜி பேசும்போது படையப்பா படத்தையும் மன்னன் படத்தையும் மேற்கோள் காட்டி ஒரு சில விஷயங்களை குறிப்பிட்டார். இத்தனைக்கும் நான் சூப்பர் ஸ்டாருடைய ரசிகன் அப்படின்னு சொல்லிட்டே அந்த விஷயத்த சொன்னார். அதாவது படையப்பா படத்தில் வந்து வெளிநாட்டுக்கு போய் படிச்சுட்டு வர்ற பெண்ணை கெட்டவங்களாக சித்தரிக்கிறாங்களாம். அதே மாதிரி வீட்டிலே இருந்து வீட்டு வேலைகள்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்கிற பொண்ணை வந்து நல்லவங்களாக காமிக்கிறாங்களாம். அதே போல் மன்னன் படத்தில் வந்து நல்லா படிச்சுட்டு ஃபேக்ட்ரியை நிர்வகிக்கும் பொண்ணை வந்து கெட்டவங்களாக காமிக்கிறாங்களாம். அதே சமயம் அம்மாவுக்கு காப்பி போட்டு கொடுத்து வீட்டு வேலைகளை கவனிச்சுக்கிற குஷ்புவை வந்து நல்லவங்களாக காமிக்கிறாங்களாம். சினிமாவிலையும் இது போன்ற நிறைய தவறான புரிதல்களை தான் காட்டிகிட்ருக்காங்க அப்படின்னு ஆர்ஜே பாலாஜி அந்த மேடையில் பேசியிருந்தார். முதல்ல வந்து எல்லாருக்கும் ஒரு புரிதல் எப்படி வேணும் அப்படின்னா, சினிமா வேறு ரியல் லைஃப் வேறு அப்படிங்கிற புரிதல் வேணும். சரி, அந்த புரிதல் இல்லைனாலும் பரவாயில்ல, சினிமாவையாவது ஒழுங்காக புரிஞ்சுக்கணும். அதுவும் கிடையாது. படையப்பா படத்தில் வந்து நீலாம்பரி அதாவது ரம்யா கிருஷ்ணன் வந்து வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வர்றாங்க. அதனாலேயே அவங்க வந்து கெட்டவங்க அப்படின்னு யாருமே சொல்லலையே. அவங்களுடைய குணாதிசயங்களை பார்த்து தானே கெட்டவங்க அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இப்போ சௌந்தர்யாவை எப்படியாவது கொலை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள நம்ம நல்லவங்களாக பார்க்க முடியாது இல்லையா. அந்த படத்தில் அவங்களுடைய கேரக்டரை அப்படி வடிவமைச்சிருக்காங்க, அவ்வளோதான் மேட்ரு. இந்த படத்தினாலேயே என்னமோ பெண்களெல்லாம் தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியே அஜய் பாலாஜி பேசுகிறாரு. அப்படி இருந்தால் அப்போ சௌந்தர்யாவை நல்லவங்களாக காமிச்சிருக்காங்களே, அவங்களையும் கெட்டவங்களாக காமிக்கணுமா? ஒரு படத்தை பொறுத்த வரையும் யாராவது ஒருத்தர் வில்லி வில்லன் அப்படின்னு இருந்தாங்கன்னா தான் அந்த படம் சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படி எடுக்கிறாங்க. இதை கூட புரிஞ்சிக்க முடியாமல் படத்தில் காட்டுறதெல்லாம் இங்கே வந்து எடுத்துக்காட்டுக்கு காலேஜ் மேடையில் பேசிகிட்டு இருக்காரு அஜய் பாலாஜி. இதே போல தான் மன்னன் படத்துலையும். மன்னன் படத்தில் வந்து விஜயசாந்தியோட குணாதிசயங்கள் தான் அவங்கள வந்து நம்மளுக்கு கெட்டவங்களாக காட்டுது. அவங்க படிச்சிருக்காங்க, கம்பெனியை நிர்வகிக்கிறாங்க அப்படிங்கிற அவங்களுடைய திறமையெல்லாம் ஒன்றும் அவங்கள கெட்டவங்களாக காட்டல. மன்னன் படத்தோட கிளைமேக்ஸ் காட்சியை எப்படி வச்சுருப்பாங்க அப்படின்னா, குஷ்பு வந்து அந்த கம்பெனியை நிர்வாகம் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. அப்போ வந்து நம்ம குஷ்புவும் கெட்டவங்க அப்படின்னு நினைக்கிறோமா? இல்லையே. அதாவது அவங்களுடைய குணாதிசயங்கள் தான் அவங்கள கெட்டவங்க நல்லவங்க அப்படின்னு நம்மளை பார்க்க வைக்கிது, அவ்வளோதானே தவிர சினிமாவுக்கும் ரியல் வாழ்க்கைக்கும் நம்ம முடிச்சு போட வேண்டிய அவசியமே கிடையாது. சரி, அஜய் பாலாஜி வந்து சினிமாவில் படித்தவங்கள்லாம் கெட்டவங்களாக சித்தரிக்கிறாங்க அப்படின்னு அந்த படைப்பா படத்தையும் மன்னன் படத்தையும் எடுத்துக்காட்டுக்கு சொல்லி சொன்னார். நம்ம ரியல் வாழ்க்கையிலேயே படித்தவங்கள்லாம் கலாய்க்கிற மாதிரி நம்ம அண்ணன் அஜய் பாலாஜியே நிறைய இடங்களில் பேசியிருக்காரு. அது பற்றி நம்ம பேசுவோமா? தமிழிசை சவுந்தரராஜன் படித்தவங்க தான், அவங்கள வந்து அஜய் பாலாஜி கலாய்ச்சதே இல்லையா? அதே போல் நிர்மலா சீதாராமனும் படித்தவங்க தான், அவங்கள அஜய் பாலாஜி கலாய்ச்சதே இல்லையா? இது பற்றி பேசுவாரா அஜய் பாலாஜி? மேடை கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது. அந்த பக்கம் அரசியல் மேடைக்கு போனால் பெண்களையே கலாய்க்க வேண்டியது, கிண்டல் பண்ண வேண்டியது. இந்த பக்கம் காலேஜ் மேடைக்கு வந்தால் சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணேன்னு பாட்டு போட்டு பேச வேண்டியது. முதல்ல மேடையில் நம்ம ஒரு விஷயம் பேசுகிறோன்னா நம்ம அந்த விஷயத்தை பேசுகிறதுக்கு தகுதியானவரா அப்படின்னு யோசிச்சுட்டு அதற்கு பிறகு தான் மேடையிலே பேசணும். நம்ம வந்து ஆர்ஜே ஐபிஎல் மேட்ச்சுக்கே நம்ம கமெண்ட்ரி கொடுக்குறோம், இப்போ இங்கெல்லாம் பேச மாட்டோமா அப்படின்னு வாய்க்கு வந்தது பேசுனா அது சரியாக வராது.